பார்த்தீங்கன்னா இப்போ -2 degrees Celsius அண்ட் இட் இஸ் ஸ்னோயிங் ஆஸ் யூ ஆல் கேன் சி அண்ட் வி ஹாவ் நோ வேர் டு கோ. நாங்கள் எல்லாருமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்தியா இருக்கிறவங்களும் எல்லாருமே எங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோன்னா மெட்ரோ, அண்டர் கிரவுண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாட்டு கீழேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அங்கே தான் நாங்கள் பாம்பு ஷெல்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஃபுட் இல்லை, பிளாங்கெட் இல்லை, இந்த கோல்டில் நாங்கள் இது மட்டும்தான் இருக்குது, பட் இது பத்தாது, ரொம்ப கோல்டாக இருக்குது. அண்ட் இந்தியன் எம்பசி இஸ் ஆப்வியஸ்லி ட்ரைங் தேர் பெஸ்ட், வீ நோ, பட் அவங்க போட்ட ரெஸ்கியூ பிளான் எல்லாமே வெஸ்டர்ன் பார்டரில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நாங்கள்லாம் பார்டர் ரீச் ஆகணுனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் போலாண்ட், ஹங்காரி அந்த மாதிரி பார்டர் ரீச் ஆகணும்னா இட் இஸ் கிலோமீட்டர்ஸ் அவே, வி நீட் பஸ், ட்ரெயின் ஆர் சம்திங், பட் வி ஹாவ் நோ சோர்ஸ். அண்ட் ஸோ லைக் வி ரெக்வஸ்ட் இந்தியன் எம்பசி டு டூ சம் பிளான் அக்கார்டிங், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. கார்கிவ்ல மட்டும் 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். யுக்ரைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 20,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வி ரெக்வஸ்ட் இந்தியன் எம்பசி டு ட்ரை தேர் பெஸ்ட், விச் தே ஆர் ஆல்ரெடி டூயிங், பட் ஸ்டில். வணக்கம், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் தமிழ்நாடு, நவ் கரண்ட்லி இன் கார்கவ், உக்ரைன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ உக்ரைனில் எந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்ட்டு. இந்திய தூதரகம் வந்துட்டு வெஸ்டர்ன் உக்ரைனில் இருக்கிற இடம் மூலமாக எங்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்கான வழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்டர்ன் உக்ரைனில் இருக்கிற, அதாவது கார்கவ், டெனிப்ரோ, ருபேஷ்னி, சுமி, ஜப்ரோஷியா, எங்களுக்கு இங்கேருந்து வெஸ்ட் உக்ரைனை ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1,200 kilometers ஆகும். ஸோ இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கான வழியை அதையும் வந்துட்டு கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணி தருமாறு இந்திய தூதரகத்துக்கிட்டையும் தமிழக அரசுக்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இங்க 3,000, நான் இருக்கிற இடத்துல மட்டும் கார்கவ்ல மட்டுமே 3,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். ஜப்ரோஷியால வந்துட்டு கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ருபேஷ்னில இருக்காங்க, டெனிப்ரோல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 மேற்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூ வந்துட்டு, இந்த வாரனால சண்டையோ இதுவோ இல்லை, நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூ வந்துட்டு சாப்பாடு. 2 இங்க வந்துட்டு குடிக்கிற தண்ணியை கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் முன்னாடியே யோசிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப செக்யூர் ஜோன்ல இருக்காங்க. ஆனா இப்ப வந்த சின்ன பசங்களுக்கு நிறைய தெரியாது. ஸோ அவங்களால வந்துட்டு இந்த ஃபுட் எப்படி அக்சஸ் பண்றது, வாட்டர் எப்படி அக்சஸ் பண்றதுன்றது எதுவும் தெரியல. ஸோ இதையும் கருத்துல வச்சுக்கிட்டு எவாக்குவேஷன் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, அது வெஸ்ட் உக்ரைன்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ணாம ஈஸ்ட் உக்ரைன்ல எங்களுக்கும் இங்கிருந்து அங்க போறதுக்கான வழியையும் வந்துட்டு கருத்துல கொண்டு பண்ணும் வரை கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஹாஸ்டல் தான்.